வணக்கம். இது தமிழ் மக்களின் குரல் செய்திகள். செய்தி வாசிப்பது கலையரசி. திருத்தணியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் மதிப்பிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் சேதம். விவசாயிகள் கவலைக்கிடம். பாஜக மாநில தலைவர் முருகன் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் ஆர் ராஜ்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திருவாலங்காடு ஒன்றியத்தில் மழையினால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதையும் மற்றும் பாதிப்படைந்த பகுதிகளை ஒன்றிய நிர்வாகிகள் பார்வையிட்டு விவரத்தை மாநில தலைமைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒன்றிய பிரபாரி டி எஸ் சரவணன் மற்றும் விவசாய அணி மாவட்ட தலைவர் தணிகைவேல், ஒன்றிய தலைவர் டிடிஎஸ் டில்லி பாபு மற்றும் ஆர் பாண்டுரங்கன், டி ஆர் குமார், எம்பி குமரேசன், ஆர் சரவணன், சி ராதாகிருஷ்ணன், ஜி பிரபாகரன், ஜி பாக்யராஜ், எஸ் ஜெயகரன், எல் லோகேஷ், கே எம் மஸ்தான், பெரிய கொலக்காட்டூர் சந்திரன், கேசவன், சுதாகர், சுரேஷ் அவர்களும் நெற்பயிரில் நீரில் மூழ்கி உள்ள பகுதிகளான ஓரத்தூர், பெரிய கலக்காட்டூர், சின்ன கலக்காட்டூர் ஆகிய பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட்டனர். தமிழ் மக்களின் குரல் செய்திகளுக்காக திரு மணிகண்டன். நன்றி. வணக்கம்.